நிற்கிறாங்கோ ஆள் நிற்கிறது. வேறு நாள் இந்த விளையாட்டுகள் இவ்வளோ ஒரு கொழுப்பு பிடிச்சாள் சரியான ஒரு ஈப்பினியாக வந்து வாங்க போறப்பா இல்லைங்க என்ன செய்யுங்க கத்தி கண்ணிக்கிறாம நிற்கிறான்னு நிற்கிறான் அவன் தான் நிற்கிறான் அவன் தான் நிற்கிறான் 20 நிமிஷமாக உதிலையே நிற்கிறான் நிறம்பான் இப்போ போகிறாருன்னு பார்ப்போம் இன்றைக்கு விடுறே இல்லை படிக்கு நேற்று நுள்ளி போட்டு ஓடுறாரு ஆள் என்ன செய்யறது வேணே படி உள்ள வளவுக்கு வந்துட்டு தான் குட்டுறார் நுள்ளுறார் ஆள் என்ன கண்டுட்டு ஓடுறேன் விரட்டம் போடுவார் விரட்டம் இன்றைக்கு ஆளை விடுறேன் இதுக்காக நிற்கிறது இன்றைய பார்ப்போம் சரி ஒவ்வொரு நாளும் இந்த எத்தனை ஓலையிடாப்பா அவளு சொன்னான் இந்த கிடுகை கொண்டு அவனுக்கு சொன்னான் தம்பி முத்து கொண்டே கிடுக இது பண்ணுறான் கிடுக பின்ன சொன்னால் பின்று இல்லைஞ்சு எல்லாம் முக்கி எத்தனை உணர்ந்து போட்டுட்டான் சாம்பு ஊச்சி எல்லாம் பாரு என்ன கிராண்டு போகிறான் போகிறான்வா போய் வேலைக்கு பெய்கிறான் வேண்டி அதுவளுக்கு அடிக்கிற எத்தனை பாத்ரூம் அஞ்சு கிடாக்கு இந்த வீட்டுக்கு ஆ ஒன்றுக்கு 4 பாத்ரூம் வச்சு கொண்டு போய் வேலைக்கு போய் வந்துச்சு ஆ ஒரு ஈப்பினியாக வந்து வாட்சு ஏன் அதை பெஞ்சா இந்த உனக்கு பாத்ரூம் என்ன பழுதாக போகணும் கடை ஒரு எவ்வளோ இதாக போய் கிட சொன்னால் சொல்வழி கேட்குறே இதுக்குலாம் இதெல்லாம் இதை எவ்வளோ பூச்சி புழுவெல்லாம் வந்து கொண்டு போகுது வீட்டுக்காக படக்க முடியல ரெண்டாயிரம் கோல் பண்ணி சொல்ல உனக்கு அந்த எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு விடா இல்லாட்டி எரியன் விட்ட வரும் கரணிக்கு வச்ச வாளிய கொண்டு வந்து இஞ்சால் ஊத்தாப்பி சொன்னாள் கரணிக்கு சொன்ன வாளி இந்த ஒரு ஜம்பு கேபுறங்கிறதுக்கு இவ்வளோ பாடுபட வேண்டிக்கிட்ட தென்னை நிற்கிது வாழை நிற்கிது ஜம்பு நிற்கிது ஒன்றுமே பாவிக்குது எல்லாம் சும்மா அப்படியே கிடந்து கிடந்து பழங்கள் எல்லாம் அஞ்சுவே எத்தனை பழங்களெல்லாம் அழி கீழே விழுந்து போய்க்கிறாங்க இஞ்சி அந்நியாயம் வெயிலுக்கு இதுகளெல்லாம் சாப்பிட்றது ஆ உனக்கு இதுகளின் அருமை தெரியுமே யாரோ வெளிநாட்டுக்காரன் காணிக்கை இருந்து கொண்டு இஞ்சையெல்லாம் நாசமாகி கொண்டிருக்கிறான் காணி சரியான ஈப்பினி வந்து வாட்சுது அவங்களுக்கு வாடகையும் கொடுக்குறையில ஒன்றும் கொடுக்குறையில கல்யாணம் பண்றதுக்கு அர்த்தம் ரெண்டு மனசு சேர்றது கிடையாது ரெண்டு குடும்பம் சேர்றது உங்களை புரிஞ்சுக்கொண்ட லட்சத்துல ஒருத்தரை தேர்ந்தெடுங்க 25 வருட நம்பிக்கை தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் திருமாங்கல்யம் பிரைவேட் லிமிடெட் தொடர்புகளுக்கு இலங்கை 00094-77-120-46-51 நல்ல வரன் கிடைக்க விடாம பிடிச்சுக்கோங்க என்ன செய்கிற பிச்சுமணி என்ன செய்கிற இதுக்கு இல்லை ஜம்மு காப்பறங்க வந்து இது ஆட்ட வீடு ஆட்ட வீடுன்னா என்ன இது உண்ட வீடோ இது யாரோ வெளிநாட்டுக்காரன் வீடு அடே வேறு வெளிநாட்டுக்காரன் நான் தான் இருக்கிறேன் எந்த வீடு தான் என்ன இது கொஞ்சம் பிடி எப்படி இதை கிடக்கல ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துட்டு வாங்க பேக்கெண்ட் எடுத்துடா அப்படிங்கிறது இஞ்சி வேற எல்லாம் அநியாயம் எவ்வளோ போகுது பரிசில கூட எல்லாம் அணிந்தாரு அதுக்கடா வீட்டுக்காரன் நான் ஒருத்தன் இருக்கேன்னு வந்தோட நேற்றும் படிக்கிறேன் பேசி அனுப்பிவிட்டோம் ஓ ஏன் பேசி நீ அவனை ஒரு சின்ன படிக்கனுக்கு பேசுகிறேன் அவனுக்கு நேற்று போட்டு படிக்கிறேன் அந்த கம்பி கம்பியால் தொங்கி பிள்ளை தகரதம் எல்லாம் பாஞ்சு ரெண்டு வேலி கடந்து உள்ள வந்திருக்கிறேன் வந்து கம்பியில் தொங்கி கொண்டு ஆறுல கட்ட போய் வந்து ஆறுல கட்ட போயிருங்க அவன் இங்கே உள்ள வந்தோடனே நீ உண்டா என்ன வளப்பு உண்ட பிடி மாட்டு கையால் நுள்ளி போட்டு குட்டி இருக்கிறேன் அவனுக்கு அது நோமலா தவிர சின்ன படிக்கிறாங்க அப்படியே விட்றாது ஆ நீ உண்டை விட்டு பார் எத்தனை வாழை நிற்குது உங்கள் தென்னை இடக்கும் உங்கள் தேங்காயெல்லாம் அநியாயமாக போகுது உங்கள் தென்னை ஓலையெல்லாம் இவ்வளோ அடுத்தெல்லாம் மிதிச்சு ஓலையிலனாலும் கண்டி இருக்கு அதுனா கண்ணு குத்து பக்கத்தில் கண்ணு குத்து அநியாயமாக கிடையாது இவ்வளோ பழங்களையும் கீழே
வெயிலுக்கு இது எவ்வளவு நல்லா தெரியும். அடே வெயிலுக்கு நல்ல மட்டும் எனக்கு தெரியுமாடா, நான் தனியா இருக்கிறபடியா அது கிடக்குது கிடக்குது. ஒன்று ரெண்டு சாப்பிட்டு பட்டு போடுறாரு. நீ உனா பக்கத்து வீடு, அதுவும் நீ நாலாவது வீட்ல இருந்து வந்திருக்கானா, உனக்கு எவ்வளவு அங்க வேற உண்டா வீட்டுக்கும் இதுக்கும் எத்தனை இடையில ரெண்டு வீடு கிடக்கு. சரி நீ எனக்கு செப்பின் பாக்கணும், என்ன விட்டு போ விட்டு போ. இது அவன் படியா உனக்கும் எனக்கும் ஏற்கனவே சரி வரான்னு தெரியும். உனக்கு நீ படியா படியா உன்ன மாதிரி கல்ல குணமா இது பண்ணி கொண்டு ஒரு கவரா தேங்க கொடுத்து கொண்டு போற. சொல்லி சொல்லி நீங்களா, நான் எங்கே பரத்துற பக்கம் போனா நீங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போறீங்க. என்ன குணம் கூட அண்டை பாக்குற ஜாழ்ப்பாணத்துக்கு நான் படம் பார்க்க போட்டு வரேன், தென்னை ஓலையெல்லாம் எடுத்துக்கொண்டு போயிருக்கேன். சரி உனக்கும் கூட பாத்ரூம் கிடக்கல, சுத்தி கட்டி கிடக்கல, நீ போய் அந்த வேலையில வெஞ்சு என்ன நீ நான் இந்த வீட்டுக்காரன் வெளிநாட்டு கடிச்சு சொல்லி போடுவேன் சொல்லி போடுவேன். என்ன வெளிநாட்டுக்காரன் கம்பி வழிய தொங்கினா இருக்கு படிக்கின்ற உயிர்கள் ஆவத். நீங்க ஈப்பினியா இருந்தா என்ன செய்யறது? நாங்க ஈப்பின் நான் எப்படியும் இருப்பேன்டாப்பா. நீங்க கேட்டுட்டு புடுங்க, நீங்க அந்த சின்ன பொடியன்னு பழத்தையும் வச்சுட்டு போங்க. ஏன் அப்ப அவனுக்கு நீங்க கொடுத்துருக்கலாம் தானே, இதை மட்டும் பேச தெரியும். ஒரு பேக் எடுத்து அமைச்ச பழம் புடுங்கிறது அநியாயமா போறது என்ன தாண்டாப்பா? ஏன் அநியாயமா வேற ரெண்டு ரூபாய் காட்டி கொண்டு வா, புள்ளா புள்ளா புடி கொண்டு போவான். கிடந்திருந்தா ஒரு ரூபாய் புள்ளா கொண்டு வரேன், புடிய நாம வந்து ஒண்ணு கிடந்திருக்கு. இன்னும் பிராண்ட கல்லுறா நீங்க கேக்குற அண்டைக்கு உங்களோட தேங்காய் தென்னையால தேங்காய் விழுந்து உருண்டு வேலைக்கு அங்கால வந்து அதைத்தான் எடுத்தது. நீ அதுக்கு குளர் குளர் குளர்ற உண்ட மனசி அப்படி வரையில உண்டுக்க வரையில தெரியுமா திருட்டு தெரியும். அண்டைக்கு இப்ப பலசர கடையிலேயே அங்கால நெருக்க விட்டுட்டு கலவரத்து கொண்டு போனதை நான் பாத்தேன். மனுஷி தகரத்துக்கு வந்து வருது, உண்ட பொடி வந்து கம்பியால ஏறி வருது. இப்ப பார்த்தா நீ வாட, நீ எதுக்கு வந்து எல்லாம் அடைச்சு கிடக்கல அதுக்குள்ள. என்னடாப்பா நீங்க என்ன ஒரு ஒரு பிள்ளையிலே அப்படி வளர்க்குறீங்க, மனுஷியும் அப்படி வருது, நீ அவட குடும்பமே கள்ள குடும்பம். நேற்று டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் சொல்றாரு இந்த வெயிலுக்கு நிறைய தண்ணி குடிங்கோ. அட தண்ணி குடிக்கறா, வீட்ல இருக்க தண்ணியை வச்சு குடிங்கோ. சார் இந்த பழம் நல்ல பழம் தெரியுமா? பழம் நல்ல, நான் என்ன கேட்கவில்லை. முதல் வந்து வெயிலுக்கு சாப்பிடணும், வெயிலுக்கு சாப்பிடுங்கடா, கேளுங்கடா, வந்து கேளுங்கடாப்பா. நீ இவ்வளவு மணியாய போற பழத்தை நான் பிடிங்க சாப்பிட உனக்கு என்ன? உண்டல் நீ சாப்பிடணும், எல்லாம் உங்களுக்கு தரணும், எல்லாம் கிடைக்கிறனாலும் கொடுத்தாலும் யாராவது நாலு பேர் சாப்பிடணும். உங்களோட கதையை பார்த்தா வீட்டுல இருக்க முழுச்சாமரம் எடுத்துக்கொண்டு போவியலோட. அப்ப உண்ட கதையை பார்த்தா அநியாயமா போனாலும் போகட்டும், ஒருத்தருக்கும் போகக்கூடாது. டேய் நான் அப்படி சொல்ல இல்ல, அப்படி சொல்ல நான் கேட்டது கேட்டதான் நீ படிக்க குட்டி அனுப்பி படி என்ன சார் படி கள்ளத்தனை. அண்டை கொண்டா வந்து கருவேப்பம்பில பிடிங்கி கொண்டு போகுது, பாலை பொத்திய முறுக்கி கொண்டு போகுது, பாலக்கா பிஞ்ச படி படி கொண்டு போகுது. எல்லாம் நீ சொல்லி சொல்லி அனுப்புறா கூட. சின்ன மல்லிய படி தானே, ஒரு உன்ன மாதிரி உண்ணி படி தானே, அது அப்படியே பூந்து பூந்து வரையும். போலங்க போ, வரையில நின்று கிடக்கிற எல்லாம் பிடுங்க. வேலி வழி போட்டு நீங்க என்னடா ஒரு பக்கத்து வீட்டுல இருந்தாடா, ஒரு தடவை கேளுங்க கூட.
அவன் அங்க இரவுல இருந்தான், வாடகைக்கு இருந்தான், சொந்த வீடுன்றாலும் ஒரு தான் கேட்டு போட்டுடுங்க. பண்ணி கொண்டு போறானப்பா, விட்டு இருந்தா முழு குளையும் தரைச்சு போடு. வந்தாரப்ப கீழே கிடக்குறேன், பிச்சிருக்கான் போட கீழே போல கொட்டுப்பட்டு கிடக்கு. நானு விட நல்லா சேர்த்து புளினி கோத்துது, காகம் கோத்து, குருவி கோத்து. இங்க பார்த்தா வந்தா அது 150 மீட்டருக்கு அங்காள இருக்கிற வீடு. ஆ பாருங்க, வேலி வேலி ஆக்கலை முடியலை மாக்கல். வீட்டுல சமைக்கிறதும் இல்லை போட. என்ன மனுஷராப்பா, எந்தேனா பவுலாண்ட அலம்பி கொண்டு அலம்பி கொண்டு போப்பா, விட்டா போப்பா. பிச்சுமணியை கடைசி வெளியில விடுறேன். இனி வந்தாண்டா பேருக்கு தெரியும், பச்சை மட்டையெல்லாம் அடி கொடுப்பேன். கிளிப்பாரு அழிப்போச்சு, ஊடகங்களுக்கு அநியாயமா போகும். போன முறை மாங்காய் சீசனுக்கு மாங்காயெல்லாம் அழுது ரெண்டு எல்லாம் உனக்கு என்ன தெரிஞ்ச இலக்குறேன், எல்லாம் உனக்கு என்ன தெரியும் பாக்குறவரை நீ தான் புடிக்க. நான் வேலை போற நேரத்துல வந்து மாங்காய் புடுங்க, தேங்காய் புடுங்க, அண்டை பார்த்தா முன்னு இல்ல, நீ இல்லாதான் ஒரு இல்ல, நீ குழந்தை காலையிலடா. நீ கலை கொடுத்து கொண்டு போனா அப்ப நீ விட வந்து விட. ஏ நான் சமைச்சு வைக்கிறேன், சட்டியோட சோற கொண்டு போனேன், கோயிலுக்கு கொண்டு போனேன். எது கோயிலுக்கு போன கடையில வாங்கி நேர்த்திக்கிட்ட வாங்கி கொடுங்க. வேண்டா ஏன் மற்ற மட்டும் காணிக்க போறீங்க. நான் இப்ப உண்டு எடுத்து நான் எங்க எங்க இருக்கிறா, எங்க இருக்கிறா, அங்க ஓடுறா. அதுக்கு அங்க போனி இந்த விஜயர் கிரண்தான். டேய் நான் 4 நிமிஷத்துல 40 மைல் மதில் பாயிர ஆகலாம். நாமி விட்ட ஹானிகளுக்கு எல்லாம் ஓடு வலுதல் எல்லாம் அடிச்சு உடைச்சு வீடோட புடுங்கி எடுத்துட்டு போன எனக்கு இது பெரிய வேலையா. இது வார் என்ன கல்லறடாப்பா, இதால பாதைக்குலாம் பெறையில துறைஞ்சுவோம். நான் என்ன செஞ்சுட்டா இதுக்குள்ளாலே நம்ம வந்து பூந்துருக்கான்டா, கோதாரி விடுவான். சிஷ், வேலியை அடக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டு விட என்ன செய்கிறான்னு இந்த மனுஷியும் பிள்ளைகளை சேர்ந்து போல நீக்கா தனியை நான் தனியை தனியை நின்று அடைச்சி விட சிக். வந்து பூந்துருக்கான, அங்கே போகிறான். சிஷ், நீ அந்த வீட்டுக்கு போகிறான், அப்போ அந்த வீட்டுக்குமே இதை கூடாக்க போகிறான். ஒன்றுமே சொந்தமாக தாங்கள் வாங்குறேன், வாங்காட்டி கூட வந்துக்க ஒரு தடவை கேளுங்க. வேண்டா வீட்டில் வந்து அந்த வீட்டுக்காரர்கிட்ட கேளுங்க, கேட்டு அன்பாக கேட்டிங்கன்னா தரப்போகிறோம். இது ஒவ்வொரு முறை ஒவ்வொரு என்ன சீசனுக்கு என்னென்ன பழம் வருதோ அதை வந்து கேட்காம பிடுங்க. கேட்டா அண்ணன் அக்குட்டி என்ன ஒரு 4 பழம் தானே பிள்ளையை கொடுக்க போகிறேன், நான் ஒரு குழியை பிடுங்கி கொடுத்துருவேன். இது வந்து வந்து பிடுங்கி போட எனக்கு போகிற நியாயக்காக எனக்கு சொல்லி கொடுப்போம்.
அம்முகு டும்முகு அம்மாள் டும்மாள்.